வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த இனிய மாலை போதலே, ஒரு மனிதன் உருவாகிறான் என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து இன்றைக்கு மேற்கொள்கிறோம். ஒரு மனிதன் என்ற நிலையே எப்படி வருதுன்னா, குழந்தை பருவத்திலிருந்து தான் வருகிறது. அப்ப குழந்தைகளை பெற்றவர்கள் என்று நாம் அங்கிருந்து பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், தலைமுறை தலைமுறையாக அந்த ஈன்று புறந்தருதல் தாயின் கடமை என்று பெண்கள் அந்த சிறப்பான ஒரு இயற்கையினுடைய கொடை அது. ஈன்று புறந்தருதல் என்பது இயற்கையினுடைய கொடை, ஆண் இனத்துக்கு கூட கிடைக்காத ஒரு தனிப்பெரும் கொடை என்று சொல்லலாம். அப்படி அந்த பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால், இந்த உலக மனித சமுதாயத்திலே பாதி பேர் பெண்கள் இருக்காங்க. அப்போ இந்த தலைப்பு அந்த பெண்களுக்கு மட்டுமில்லை, இந்த சமுதாயத்தை உருவாக்குற கருவியாக இருக்கக்கூடிய பெண்களினுடைய உடல்நலம் எவ்வாறு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், அவர்கள் கல்வியிலே மேம்பட வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் போன்ற பெரியவங்கள் எல்லாமும் பேசியிருக்கார். அப்போ கல்வி அறிவு இன்றைக்கு நல்ல முறையில் பெண்களிடத்தில் வளர்ந்தாலும் கூட ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியது. ராஜ்குமார் கேட்குதுங்களா? ஹலோ, கேட்குது. ஆ, ரைட். அந்த வகையில் ஹலோ, உடல் அமைப்பும் வந்து மெல்லியர் என்று சொல்லக்கூடியது, பெண்கள் வந்து மெல்லியர் என்று சொல்லக்கூடியது. அடுத்தபடியாக ஒரு வாழ்க்கை, மகளினுடைய வாழ்க்கை முறைகள் என்று நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, நல்ல விஷயங்களில் மனதை ஈடுபடுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு கடுமையான பணிகளை கூட கை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போ குடும்ப நிர்வாகம் மட்டுமல்ல, ஒரு ஒரு நிர்வாகம் புறத்தில் ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட பெண்கள் சிறப்பாக தான் இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டால், ஆண்களுக்கு நிறைய மைண்டு டைவர்ஷன் இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில். பெண்களுக்கு வீடு, அதை தாண்டி அவங்க எதை ஆர்வமாக எடுத்துக்கிறாங்களோ, இந்த ரெண்டு வகையில் மட்டும்தான் அவங்க வந்து அவங்களுக்கு கவனம் ஒருமுகப்பட்டு இருக்கிறது. எதில் கவனம் ஒருமுகப்பட்டு இருக்கிறதோ அதில் அவங்க வெற்றிகரமாக இருப்பாங்கன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கனரக வாகனத்தை இயக்குவது உட்பட பல பொறுப்பான பணிகளை ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இன்றைக்கு விமானம் ஓட்டுகின்றார்கள், விண்வெளிக்கு சென்றிருக்கிறார்கள், இப்படியெல்லாம் சாதிச்சிருக்காங்கன்றதை நினைக்கும்போது, பொருளீட்டல்லையும் ஆணுக்கு பெண் சமமாக முன் வந்திருக்கிறார்கள் என்று கண்டாலும் கூட, அந்த ஈன்று புறந்தருதல் என்ற வகையிலே ஒரு மக்கச்செல்வத்தை பெற்று சுமந்து அதை சமுதாயத்திற்கு கொடையாக வழங்குவது என்ற வகையில் அந்த பெண்ணினுடைய சிறப்பு அளவில்லாதது. அப்போ அந்த ஒரு குழந்தையை பெற்று கொடுத்து அந்த வளர்ப்பு முறைகள் முதற்கொண்டு, அப்போ அந்த குழந்தையை சுமக்கின்ற காலகட்டம் என்று எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், அதற்கு முன்னாலும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் வழி வழி தொடராக முன்னோர்கள், பார்ட் டைம் பாட்டி, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, இப்போ இவங்களுடைய பதிவுகள் எல்லாம் தானே அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பதிவுகளை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு கேட்டால், மன ஒருமையும் மன வலிமையும் இருந்தால் தான் எதையுமே செயல்படுத்த முடியும். இப்போ மன ஒருமைக்கு தான் தியான பயிற்சியை சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மன ஒருமைக்கான பயிற்சிகளை செய்யும்போது என்ன டவுட்டுன்னா, அதை குருக்கிட்ட தான் கேட்டு சரி பண்ணிக்கணும். குரு வந்து கைட் பண்ண முடியும். மனசு நிற்கலைன்னா அதுக்கு என்னன்னு குரு கைட் பண்ண முடியும். அந்த வகையில் ஒரு புற வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால்,
இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்ற ஐந்து விஷயங்கள்ல அளவோடு காக்கணுங்கிறத ஒவ்வொருவருமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய அவசியமான ஒரு பின்பற்றுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவிலே அளவு முறை, உறக்கத்திலே அளவு முறை, உடல் உழைப்பிலே அளவு முறை, இல்லற ஈடுபாட்டிலே, அப்புறம் எண்ணம். அப்போ எண்ணம் அளவு முறை கொள்வதற்கு தான் தியானம் என்றாலும் கூட அதுதான் எண்ணம் ஆராய்தல் என்ற தலைப்பின் மூலமாக நாம் சிந்திக்கிற போது நம்முடைய உயிரின் படர்க்க நிலை மனம், அந்த மனதை உயிரிலேயே ஒடுங்குகின்ற பயிற்சி தான் குண்டலினி யோகம் என்பது வேதாத்ரி மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறது. அப்போ மன ஒருமையும், மன ஒருமைக்கான பயிற்சியும் இருந்தால் மன வலிமை இருக்கும். மன வலிமை இருந்தால் இப்போ சொன்ன அளவுன்னு காக்க வேண்டியதை காக்கும். அப்படி எந்த ஒரு தனி மனிதன் தன்னிலே தான் வெற்றி பெற்று தன்னுடைய மனதையும் தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய சொல் செயலையும் உட்பட தன்னுடைய வெளிப்படையாக தன்னிலிருந்து விரியக்கூடிய அந்த குடும்பம், கடமை மற்றும் சமுதாய இணைப்பு இந்த விஷயங்களை முறையாக இயக்குவதற்கு வெற்றி பெற்ற ஒரு மனிதன்தான் அவன் மூலமாக பெறக்கூடிய பிரஜை, அதுதான் வித்து நலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மாதா பிதா செய்தது மக்கத்தலை மேலேன்னு சொன்னாங்க. ஏண்டா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் இவங்க அப்பா அம்மா அப்படி அதனால் இப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா. அது அப்பனுக்கு கோபம் மூக்கு மேலே வரும், அதே மாதிரி பையனுக்கு வருது பாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன், அதை தான் முக்கியமாக சொன்னாங்க. நம்ம உடம்புல உணவிலிருந்து ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, மூளையாகி, விந்துநாதம் ஆகிறது. அப்போ விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய ஒன்று எப்படி போன் மேரோ, அப்போ அந்த செல்களில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் அந்த மனிதனை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு மனிதன் உணர்ச்சி வயப்பட்டவனாக இருக்கிறான் என்றாலும் கூட அதுவும் கூட அங்கே பதிவு இருக்குது. அப்போ அந்த முன்வினை பதிவுகளை எல்லாம் மாற்றுவதற்கு தான் தவம். புருவமந்தையரை தியானம் செய்வதனாலே மன ஒருமை, மன ஒருமையினாலே மன வலிமை பெற முடியும் என்பது. முடியலன்னா குருக்கிட்ட கேட்கணும், நான் தியானம் பண்ணுறேன் எனக்கு மனசு நிற்கலையே அப்படின்னு கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே போல துரியதவம் என்று சொல்லக்கூடிய உச்சியில் நிற்றலின் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முன்வினை பதிவுகளும் தூய்மை அடைகிறது என்பது பாவ பதிவுகளும் போக்கு வழிகளும் என்ற தலைப்பில் நாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஆகையினால இப்போ நம்முடைய வித்து, அந்த ஜீவ வித்து குழம்பு என்று சொல்லக்கூடிய செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு விந்து சக்தி, பெண்களுக்கு அன்னை சக்தி, அந்த வித்து சக்தியில் எப்படி பதிவாகி இருக்கிறது? செல்கள், செல்லுக்குள்ள புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம், அதனுடைய மையப்பகுதியில் மையக்கரு, அந்த மையக்கருவில் குரோமோசோம்ஸ், அதில் டிஎன்ஏ, ஆர்என்ஏ பதம் இருக்குது. எவ்வளவு நுணுகி இயற்கை எல்லா விஷயங்களையும் வாங்கி ஈர்த்து தன்னுடைய வித்தாகிய விதைக்குள்ள பதிவாக்கியிருக்கு. மரத்தினுடைய விதையில் எப்படி ஒரு பலா மரம்னா அந்த பலா மரம் அதனுடைய பூக்கும் பண்பு, இலையினுடைய பண்பு, மரத்தினுடைய பண்பு, வாசனை, அந்த கனி, அது உள்ளா இருக்கிற பழம்தான். ஆனால் எல்லாமே அந்த பதிவுகள் எல்லாம் அப்படியே அந்த வித்தில் இருக்குது. அந்த பலா விதையை போட்டால் புதுசாக அந்த மரம் அதே போல தான் வெளிப்படும். விதை ஒன்று போட வேற ஒன்று முளைக்காது. அப்போ நான் ஏன் இப்படி இருக்கேன்னு நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்முடைய முந்தையோர்கள் நமக்கு தவம் செய்தவர்களாக இருந்திருந்தால் அந்த பாக்கியங்கள்லாம் சேர்ந்து நம்மளை நடத்தும். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு மனிதன் உருவாகிறான் என்று சொல்லுகிற இந்த தலைப்புக்கு பொருத்தமாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு முந்தையே நாம் பியூரிஃபைண்டு ஹியூமன் பீயிங்காக மாறுகிறது தான் வலியுறுத்தப்படுகிறது, வேற ஒன்றும். அப்போ தவம் செய்யுக, விளக்கம் பெறுக, வாழ்க்கை ஏன் வாழ்கிறேன், நான் எங்கிருந்து வந்தேன், கடவுளுக்கு எனக்கு என்ன இணைப்பு, அப்போ நான் ஆற்றல் பெறுவது எவ்வாறு, கடவுளை வேண்டும் போது ஆற்றல் கிடைக்குதா, இது போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு சிந்தித்து நம்மை வந்து உயர்வு பெறுவதற்கு அதுக்கு பேர் தானே பகுத்தறிவுன்னு ஒன்று இறைவன் கொடுத்தான். அப்போ அந்த பகுத்தறிவின் மூலமாக
நாம் சிந்திக்கிற போது இன்றைக்கு விஞ்ஞானமே அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ஒரு ஸ்டெம் செல்ஸ்ன்னு இருக்கிறது புற்றுநோய்க்கு மருந்தாக மலர்கிறது என்று ஒரு ஆய்வு இன்றைய இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள் புதிதாக. அந்த வகையில் உயிர்நலம் பெறுவதற்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி என்னால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவகாந்தத்துக்கு நிலைக்களனாக விந்துநாதம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வித்து தூய்மை பெற்றாதான் அந்த வித்தின் மூலமாக பிறக்கிற குழந்தைங்க புதிய மனிதன் உருவாகிறது நல்ல சத்புத்திரர்களாக. இல்லைன்னா இந்த சனியை ஏன் வந்ததோ தெரியலேன்னு நாம் சொல்ல, நீ ஏன் என்ன பெத்தேன்னு அவங்க நம்மளை கேட்க, இப்படி ஆகிடும் சொசைட்டியினுடைய நிலைமை. கிட்டத்தட்ட அப்படி தான் போயிட்டுருக்கோன்னு நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. அந்த வகையில் ஒரு தம்பதியருக்கு திருமணம் செய்ய முற்படுகிற போது என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்க்குறாங்க? ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க, பத்து பொருத்தம் பார்க்குறாங்க, இன்னும் இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சியில் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க, ரத்தம் முதற்கொண்டு என்ன குரூப்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல ஒரு ஆன்மீக உணர்வு பெற்ற ஆசிரியராக வேதாதிரி மகேஷனுடைய அமைப்பில் மாஸ் கோர்ஸ் முடித்தவங்களா இருக்காங்களா, பயிற்சி எடுத்து தியானம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கூட ஒரு குவாலிஃபிகேஷனாக நம்ம பார்த்து மன வாழ்க்கை அப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணும் தவ எடுத்தவளாக இருந்தால், இப்போ பெண்ணின் இடத்துலையும் அந்த தவம் செய்வதனால ஏற்படக்கூடிய ஒரு குணநலன்கள் அமைந்திருந்து இப்போ இந்த தம்பதியர் ஒருங்கிணைந்து புதிய ஜென்ரேஷன் வருகிற போது அது தூய்மை பெற்ற அடுத்த தலைமுறை உருவாகிறது என்பது தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதை தாண்டி இன்றைக்கு திருமணங்கள் ஒரு வகையில் ஏதோ தற்செயலாக நடந்துட்ட ஒரு இடையூறாக கூட நினைக்கப்படுகிறது. அதற்குரிய பொறுமை இல்லை மக்களிடத்தில். இப்போ அதனால்தான் டைவர்ஸுக்கெல்லாம் நிறைய போகிறாங்க. ஏன் டைவர்ஸ் அப்ளை பண்ணி போகிறாங்க? அதனால் கல்லானாலும் கணமே புல்லானாலும் புருஷன்னு பொறுமையை சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு ரெண்டு பேரும் நானும் படிச்சுட்டேன் நானும் வேலைக்கு போயிட்டேன்னு உடனே ஈகோ தலை தூக்கிடுது. இந்த பெண் கேட்குறா நீ பெரியவளா நான் பெரியவன் நான், இந்த ஆடவன் கேட்குறான் நீ பெரியவளா நான் பெரியவளான். இப்போ இந்த ஒரு ஈகோவினுடைய மோதல்களாகத்தான் மன வாழ்க்கை அமைகிற போது அது டைவர்ஸுக்கு போதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ தம்பதியர் மனமொத்த நிலையில் கருத்தரிச்சாதான் சிறப்பாக இருக்கும். ஆனால் புலன் வயப்பட்ட நிலையில் கருத்தரிச்சா அது எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ சினிமாவுக்கு போயிட்டு வந்த மூடு, சினிமாவில் என்னென்ன வேண்டிய வேண்டாத விஷயங்கள்லாம் பழி வாங்கிறதெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இங்கே நம்ம உணர்வில் சுமந்துருக்கோம். இப்போ இதோட கருத்தரிக்கிற நிலைமை தாய் தம்பதியர் ஒன்றிணைந்து அப்போ தரைக்குதுன்னா அது கடைசியில் என்ன ஆகிடும்னு கேட்டால் அதுவும் ஒரு ஆக்சிடென்டல் நிகழ்ச்சியாக. அப்படி புதிய கரு உருவாகுதல் என்பது ஒரு விபத்தாகிவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா இப்போ இந்த ஆதிக்க போட்டி எடுத்துக்கொள்ளக்கூடாது. கணவன் மனைவி ரெண்டு பேருமே யார் பெரியவர் என்று ஆதிக்க போட்டி வராமல் இருக்கணும்னா அப்போ என்ன அங்கே தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்முனைப்பு இல்லாத மனம். அதுக்கு தானே ஆன்மீகமே, முனைப்பு இல்லாத மனம். அப்போ அந்த ஈகோ விட்டுட்டு வாழறதுக்கு தான் ஆன்மீகம், வேற ஒன்றும் இல்லை. ஆன்மீகத்திலேயே இருந்துட்டு நான் பூஜா கிரமங்கள்லாம் எடுத்துக்கிறேன், நான் பூஜை பண்ணுறேன், கடவுளை வணங்குறேன்னா ஈகோ இல்லாமல் இருக்காராங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அப்போ ஒன்று, ஈகோ இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய குணநலன்கள் நல்ல முறையில் இருந்து அது நம்முடைய வித்தில் போய் ரெக்கார்டாகிருக்கணும். அதுக்கப்புறம் மன வாழ்க்கை மேற்கொண்டு அந்த பெண்ணும் அது போன்ற ஒரு நல்ல குண பண்புகள் உடைய குடும்பத்திலிருந்து வந்து அந்த ட்ரெடிஷன் கரு அமைப்பு என்று சொல்லுகிறோம். ஒரு வகையில் அதை நம்ம சஞ்சீத கர்மான்னு கூட பாவப்பதிகளும் போக்கு வழிகளும் தலைப்பில் பேசியிருக்கோம் இல்லையா. இப்போ சஞ்சீதம்னா என்ன? அப்பா அம்மா பதிவு, அவங்க அப்பா அம்மா பதிவு, அவங்க அப்பா அம்மா பதிவு. இப்போ வழி வழியாக வித்து வழியாக கருப்பையின் மூலமாக வந்தது தான் சஞ்சிலு பை, கருப்பை மூலமாக வந்தது. அப்போ சஞ்சீத கர்மா என்று சொல்லக்கூடியது. சஞ்சீதத்தில் நிறைய பலகீனமான உடல்நலம், உடல்நலம் தெம்பா இல்லை, அது அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு தொடருமா இல்லையா.
மனசு சரியில்லை. கருவை சுமக்கிற காலத்தில் இந்த பெண்ணுக்கு மனசு சரியில்லை, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, என்னங்க வாழ்க்கையே போராட்டமாக இருக்குங்க. அப்போ இந்த நிலைமைக்கு பதில் தேடாமல் அடுத்த ஜென்ரேஷன் இஷ்யூ கொடுக்க முற்பட்டால் அந்த தம்பதியருக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்குங்கிறது தான் இன்றைய தலைப்பு, ஒரு மனிதன் உருவாகிறான் என்பது. இப்போ அதுக்குத்தான் கருதவம் செய்கிறவர்களுக்கு கருமையம் தூய்மை அடையும். நீங்க கேட்கணும், தவம்னா எப்படிங்க தூய்மை அடையுது அப்படின்னு கேட்கணும். ஆனால் வந்து துரியதவத்துக்கான விளக்கத்தில் நான் முழுமையாக விளக்கியிருக்கேன், பாவப்பதிகளும் போக்கும் வழிகளும்ன்ற தலைப்பில் முழுமையாக விளக்கியிருக்கேன். அப்போ இதையெல்லாம் நாம் புரிந்து கடைபிடிக்கின்ற நிலைக்கு வருகிற போது அன்பர்களே, இப்போ இந்த சஞ்சித கர்மா தவத்தால் ஆகும் துரிய தவத்தால் ஆகும் நம்முடைய மூளையினுடைய சொல்களிலெல்லாம் பதிந்திருக்கக்கூடிய பதிவுகள் மாற்றம் பெறுவதற்கு இங்கே உணர்வு நின்று நிலைப்படுவது விழிப்புணர்வு என்று பேர். துரிய தவத்துக்கு என்ன பேர்? துரியம்னா நீங்கள் துரியம்னு நினைக்க வேண்டியதில்லை, விழிப்புணர்வுன்னு வச்சுக்கோங்க. விழிப்புணர்வு இருந்ததுன்னா எதை பேசினாலும் எதை நினைச்சாலும் எதை செய்தாலும் என்ன பண்ண போகிறோம், இதை செய்யலாமா வேணாமான்னு ஒன்றுக்கு நாலு தடவை சீர்தூக்கிட்டு செய்வோமா இல்லையா? இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன், சைக்கிள் போகிறேன், இல்லை டூ வீலரில் போகிறேன், எங்கே போக போகிறேன், என்ன செய்ய போகிறேன் நோக்கமே இல்லாமல் வண்டி போயிட்டு இருந்தால் என்ன பெட்ரோலுக்கு பிடிச்ச வேஸ்ட்டு. ஆனால் நான் எங்கே போக போகிறேன், என்ன ஆக போகிறேன், என்ன செய்யணுங்கிறது எனக்குள்ள டிட்டர்மினேஷன் வந்து அப்புறம் நடத்தும்போது அந்த பாதையும் சரியாக இருக்கும், போகிற வேலையும் சரியாக இருக்கும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்காக உள்ள விஷயங்கள் இந்த ஆன்மீக என்ற ஒரு துறையில் நல்ல குருமார்களாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, இந்த தியானம் எனக்கு பயனளிக்கவில்லையே என்றால், ஒன்று தியானத்தை சொல்லிக் கொடுத்த குரு சரியில்லை, அட என்னையே குண்டலினி யோகம்னு ஒன்று சொல்லிக் கொடுத்தாரு வேதாதிரி மகர்ஷி, அது பூரா பொய்யா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், சரியா? ஆமாம், என்னத்தை தவறு எடுத்து எனக்கு சரியாச்சு, ஒன்றும் சரியாகலை. அப்போ என்னத்தை குண்டலினி யோகம்னு வேதாதிரி மகர்ஷி கொடுத்தார், அவருக்கு பரிஞ்சோதி மகான் கொடுத்தார், அவருக்கு முன்னாடி ஞானியர்களும் யோகியர்களும் சித்தர்களும் பண்ணியிருக்காங்க, குண்டலினி யோகம் வாசி யோகம் யோகம் பண்ணுன்னு பேசியிருக்காங்க. அப்போ யோகம் செய்தால் நன்மை நிகழும் என்பது ப்ராக்டிக்கலாக நமக்கு கிடைச்சே ஆக வேண்டிய ஒன்று. கிடைக்கலன்னா என்ன பண்ணோம்னா, நமக்கு யோகம் யார் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த குருக்கிட்ட போய் தெளிவுபெறணும். இதுபோல் நம்முடைய மனதையும் உடலையும் நல்லவா பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்குரிய சோர்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு தான் உடற்பயிற்சி, தவம், தியானம், ஆன்மீகம், சொற்பொழிவுகள், அகத்தாய்வுகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு பற்றாக்குறையும் இருக்குது, குறையும் இருக்குது, அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுக்குரிய மருந்தும் இந்த பக்கம் இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் கரெக்டாக பொருத்த வேண்டியது எப்படி இருக்குன்னு கேட்டால், பொருத்தாத போது இந்த பைத்தியம் பிடிச்சா கல்யாணம் பண்ணால் பைத்தியம் தெளியும். ஒரு பெண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் வயசு முத்தி போச்சு, கல்யாணம் ஆகலை, மனநிலை சரியில்லை, சரியா? வைத்தியர்கிட்ட கொண்டு காட்டினாங்க, அவர் என்ன சொல்ல, ஒன்றும் இல்லை, ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த அம்மாவுக்கு மனசு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ கல்யாணம் பண்ணால் பைத்தியம் தெளிவுமா, பைத்தியம் தெளிவுமா கல்யாணம், இப்போ பைத்தியம் தெளிஞ்சால் கல்யாணம் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி வருது அந்த பெண்ணு. அதுபோல் இது நடைமுறை சிக்கல். தியானம் பண்ணால் மன ஒருமை கிடைக்கும், மன ஒருமை இருந்தால் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும், மன ஒருமை வல்லியேன்ற கேள்விக்கு அதுதான் என்ன மாற இதெல்லாம் ஒன்று கொடுத்து முதல் தலைப்பாக அகத்தாய்வில் கொடுத்து சரி பண்ணுறாங்க மகர்ஷி. அதனால் அன்பர்களே, குழந்தை செல்வத்தை ஏதோ திருமணத்தை ஒரு ஆக்சிடெண்ட்டாக பண்ணிட்டு, கருதறித்தலையும் ஒரு ஆக்சிடெண்ட்டாக பண்ணிட்டு, இதெல்லாம் வந்து மிருகங்களும் இன பெருக்கம் செய்கிறது. ஆனால் பகுத்தறிவுடைய மனிதனாகிய நாம் அதை முறையான ஒருவனுக்கு ஒருத்தி என்று திருமண வாழ்க்கையாக அமைத்திருக்கின்றார்கள், அதை நம்முடைய கல்ச்சர் கலாச்சாரம் என்று வகுத்திருக்கிறார்கள் இல்லையா? வேறு நாடுகளில் கூட எத்தனை பெண்களை வேண்டுமானால் அஞ்சு பெண்கள் கூட கல்யாணம் பண்ணிக்கலான்னு நியதி இருக்கலாம். ஆனால் நம்முடைய கலாச்சாரம், ராமர் கோயில் திறக்கிற கலாச்சாரம், ஒருவனுக்கு ஒருத்தி என்று வலியுறுத்தப்பட்ட கலாச்சாரம். அதனால் இந்த இடத்துல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த இவ்வளவு சீர்தூக்கல்களை வழி வழி தொடராக
கருமைய தூய்மை பெற்று அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மனம் பொருந்தி வாழ்ந்து அதுக்கப்புறம் மக்கட்செல்வத்தை சுமக்கிற காலம் பாருங்க. அப்ப அந்த குழந்தையை சுமக்கின்ற காலகட்டம் என்று சொல்லக்கூடியது கருவளர் காலம் இல்லையா? இப்ப கருவில குழந்தையை சுமக்கும் போது அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த பெண் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அங்க வீட்டில் போராட்டங்கள் இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு இடையில அங்கே எதிர்மறைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அன்பினாலே அவள் முழுகடிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் கருவுற்ற காலத்தில் வளகாப்பு போடுறதுன்னு வச்சாங்க. நல்ல உணவுகள்லாம் சித்திரான்னங்கள்லாம் பண்ணி போட்டு வளகாப்புன்னு சிறப்பாக ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? காரணம், கருவுற்ற காலத்தில் தாயின் மனநிலை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கண்டு தான் அப்படி பண்ணாங்க. அதே போல் தனக்கு வரப்போகிற குழந்தை எப்படி இருக்கணும்னு இந்த அம்மா கற்பனை பண்ணுவாளா இல்லையா? எந்த பெண்ணுமே தன் வயிற்றில் கருத்தரிச்சிருக்க அந்த குழந்தை சிறப்பாக வரணும், சிறப்பாக பிறக்கணும், அவன் ஒரு தலை சிறந்தவனாக மிளிர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயல்புதானே. இப்போ நாம் பெற்றுக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு விரும்பாத எந்த பெற்றவங்க இருக்காங்க? விரும்புகிறாங்களே தவிர, அதுக்கு முன்னால் தான் கருதவம் செய்து கருமையை தூய்மை பண்ணிவிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க நல்ல மனநிலையில் தம்பதியை நினைந்து அப்புறம் கருத்தரித்தல் நிகழும். சரி, கருத்தரித்தல் ஆகிடுச்சு, கருவளர் காலத்தில் துன்பப்படாமல் இருக்கணும் மனமும் உடம்பும். அப்போ உடல் பலகீனப்பட்டிருந்தால் அது அப்படியே குழந்தைகளுக்கு வரும். நோய் பதிவு இருந்தால் குழந்தைங்களுக்கு வரும். உண்மைதானே? தாய் மனநோய் உற்றிருந்தால் அதுவும் குழந்தைகளுக்கு அப்படியே வழிவழித்தோழராக வரும். பிறக்கிற குழந்தை பிறவியிலிருந்தே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குங்க, பேச மாட்டேங்குது, இல்லை பல குறைகளை சொல்லுகின்றார் இல்லையா? அப்போ மனமும் உடலும் ஆரோக்கியமான நிலையில் நாம் தம்பதியர் கணவன் மனைவி வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய தெளிவு நமக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் உண்டு. ஒரு ரெண்டு பேரும் எப்படி வாழணுங்கிறத புரிஞ்சு வாழறதுக்குரிய வழிவகைக்கு சிந்தனை தான் பகுத்தறிவுன்னு பேர். இப்போ பகுத்தறிவு இருக்குது, எப்படி வாழணும்னு தெரியுது, எப்படி வாழக்கூடாதுன்னு தெரியுது. அப்போ வாழக்கூடாதுங்கிற வகையெல்லாம் விட்டுடணும், எப்படி வாழணுமோ அதை கையில் எடுத்துக்கணும். எனக்கு அதுக்கே மன வலிமை இல்லையன்னா அதுக்கு தியானம் பண்ணணும். அதுக்கு தியானம் பண்ணோம்னா இது இப்போ தான் பழமொழி பழையபடி வருது. கல்யாணம் பண்ணால் பைத்தியம் தெளியாதா, பைத்தியம் தெளியாக கல்யாணம் பண்ணுறதான்னா கல்யாணத்தை பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில், அதுக்கப்புறம் மனம் தெளிவாய்க்கும் அந்த பெண்ணுக்கு. அதுபோல் நம்ம தியானம் செய்தே ஆகணும் என்ற உறுதிப்பாடு இருக்க வேண்டும். ஆன்மீக நெறியை பின்பற்றுவதோ தியானம் செய்வதோ தவ வகுப்புகளுக்கு பயிற்சிகளுக்கு போகிறதோ நம்முடைய கடமையாக எடுத்து, எனக்கு இவ்வளவு வாழ்க்கையினுடைய போராட்டங்கள்லாம் இருக்கே, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல குரு கிடைப்பாரான்னு தேடினவங்க இருப்பாங்களா இல்லையா? நான் எல்லாம் என்னுடைய படிக்கிற காலத்தில் ஒரு நல்ல குரு கிடைக்க மாட்டாங்களான்னு 4 கிலோமீட்டர் சைக்கிள் மேய்ச்சிக்கிட்டு போய் பாடம் கேட்டது உண்டு. அந்த அளவுக்கு எனக்கு வாழ்வியல் போராட்டங்கள் இந்த பக்கம் இருந்ததுனால தான் அந்த பக்கம் ஈடுபட முடிந்தது. அப்போ வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறதே என்று ஒருவர் கேட்கிறார் என்று சொன்னால், அந்த வாழ்க்கை என்ற போராட்டத்தை வெற்றி பெறுவதற்கு என்ன வழிகள் என்று முந்தையோர்கள் புரிஞ்சு கொடுத்துருக்காங்களா இல்லையா தான் கேள்வி. அதுதான் கருதவம், தியானம், யோகா, மெடிடேஷன். வேற வழியே கிடையாது. வேற ஏதாவது வழி இருந்தால் நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அப்போ அங்கே தியானம் யோகம் மஸ்ட் ஆகுது. அப்போ என்னன்னு கேட்டால் அதை வைராகியமாக பிடிக்கணும். அந்த இடத்துல தான் இந்த வழியில் வரும்போது ஒரு புதியவர் வர்றார் வச்சுக்கோ, அவருக்கு என்ன தகுதி அப்படின்னு யோக நூல்கள் சொல்லுது அப்படின்னு கேட்டால், பதஞ்சலி யோக சூத்திரமாக இருக்கட்டும், மற்ற வேத யோக நூல்களாக இருக்கட்டும், என்ன சொல்லுதுன்னு கேட்டால், முதல்ல இந்த இடத்துக்குள்ளே வரும்போது அவனுக்கு வைராக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லு. வைராக்கியம்னா என்னன்னு கேட்டால், இன்றைக்கு இந்த இணைப்பை திட்டமிட்டிருக்கிறோம், இணைய வழி வகுப்பு நேர்லேயும் வந்திருக்கீங்க, நடத்தணுங்கிற உறுதிப்பாடு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சீர்தூக்கி செயலாக்கம் கொடுப்பதில் மன உறுதி இருந்தால் எண்ணிய எண்ணி ஆங்கே இதுவர்
எண்ணிய எண்ணியாங்க இதவர் நினைச்சது நடக்கும். இது நடக்கலைன்னு நீங்கள் வந்து என்ன வந்து கேளுங்க, ஏன் நடக்கலைன்னு நான் சொல்கிறேன். அப்போ எண்ணிய திண்ணியராக பெறேன். நீ உறுதியாக நினச்சியா, உனக்குள்ள உறுதிப்பாடு இருந்ததா, அதுதான் என்ன சொன்னேன் வைராக்கியம்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா. அப்போ எதுலையும் அதை சாதிக்கணுங்கிற வைராக்கியம் இல்லைன்னா எதையுமே நம்ம சாதிக்க போகிறது இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையெல்லாம் ஃபேபிள் மைண்டடாக இருக்காங்களே. அப்போ புதிய தலைமுறை உருவாகும் போதாவது நல்ல கர்மய தூய்மை பெற்ற நிலையில தவம் செய்த நிலையில அந்த மணமகன் அதே போல அந்த பெண்ணும் தூய்மை பெற்ற குணவதியாக அப்புறம் அவங்க இணைந்து பெற்ற தம்பதி அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு மூணாவது தலைமுறைக்கு தான் அது முழுவதுமாக மாற்றம் பெறும். அதனால தான் அதனால வந்து ஒரு நல்ல அடுத்த ஜென்ரேஷன் வந்ததே எப்படி அப்படின்னு கேட்டால் வீர சிவாஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிஸ்ட்ரியில் இல்லையா. சிவாஜின் வடக்க ஒரு மன்னர். அந்த வீர சிவாஜி என்ற மன்னர் எப்படி உருவானா அப்படின்னு அவனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா ஜீஜாபாயின்னு அவங்க அம்மா வந்து நல்ல கதைகளையும் வீரம் பொதிந்த விஷயங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்துனாங்களாம். அவனுக்கு அந்த வீரம் வந்துதான் பாருங்க. அப்போ நல்ல தாயால் தான் நல்ல குழந்தை வருகிறது. அடுத்த ஜென்ரேஷன் வர்றதுக்கு பேஸ் அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ உருவாக்குதல் எங்கே இருக்குன்னா பெண்கள் இடத்துல இருக்கு. அதனால தான் கருவளர் காலம் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டால் மகாபாரதத்தில் ஒரு கதை ஒன்று வருது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த நேரம் சொன்னால் பொருத்தமாக உங்களுக்கு புரியும். அதாவது அர்ஜுனுடைய மனைவி கருவுற்று இருக்கிறாள். கருவுற்ற அந்த அபிமன்யுன்னு அந்த பையன் பின்னாடி பிறக்கிறான். கருவுற்ற போது கருவில் அந்த அபிமன்யு இருந்தபோது போர் முறைகளை எல்லாம் கிருஷ்ணன் விளக்கி கொண்டு இருக்கிறார். யாருக்கிட்ட? அர்ஜுனுடைய மனைவி கிட்ட. அப்போ ஒரு போர் வியூகத்தை எப்படி உடைச்சிட்டு உள்ள போறதுங்கிறத விளக்கிட்டு இருக்கார். அந்த கருவுற்ற பெண் அந்த பெண்ணுக்கு என்ன பேர், அர்ஜுனன் மனைவி பேர் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. சுபத்ரானா? சுபத்ரா என்ன பண்ணிடுறாங்க, தூங்கி போயிடுறாங்க. போர் வியூகத்தை உடச்சிட்டு எப்படி உள்ள போறதுன்னு சொல்லிட்டாரு, தூங்கிட்டாங்க. சரி நான் நாளைக்கு வந்து பேசுறேன் மச்சத அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் போயிடுறாரு. உள்ள கேட்டுக்கிட்டு இருந்தது பாரு குழந்தை அபிமன்யு, அவன் நான் நாளைக்கு பிறந்து வந்து போர் நடக்கிற காலத்துல போர் வியூகத்தை உடச்சிட்டு உள்ள போக தெரிஞ்சிருந்தான், அதுலேருந்து மீண்டும் வெளியே வர்ற டெக்னாலஜி தெரியாம உள்ளேயே மாண்டு போனான் என்று மகாபாரதத்தில் அறிகிறோம். இதை எதற்காக இங்கே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கருவை சுமக்கிற காலத்தில் பெண்களுடைய மனநிலை, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய ஈடுபாடு, ஆன்மீகம், இசை, நளினம், மென்மை, அன்பு, கருணை, இதெல்லாம் அந்த தாய்க்கு இருந்தா அடுத்த ஜென்ரேஷனுக்கு தானா அதெல்லாம் வந்துருமா இல்லையா? அவ்வளவுதான். அப்ப ஆரோக்கியமான தாய் தந்தை இருக்கு, ஆரோக்கியமான குழந்தைங்க பிறக்கும் போது இவங்களே விந்துநாத நேர்த்து போன நிலையில குழந்தைய தரிச்சு பெத்தா அது எப்படி இருக்கும்? அதுங்க ஏன்னு அப்படி மூட முடியாம தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் பேஷண்டாக தான் இருக்கும். அதே போல மனநலம் குறைந்த குழந்தைகளும் வர்றதுக்கு காரணமும் இது போன்ற குறைபாடுகள் தான்றது புரிஞ்சும் போது, அடுத்த ஜென்ரேஷன் ஆகிய ஒரு மனிதன் உருவாக போறானே அவனுக்கு எத்தனை வயசு இருக்கு? 80 வயசு 90 வயசு வாழப்போகிறான் இந்த இப்போ கருதரிச்சிருக்கிற குழந்தை இல்லையா. அப்போ நான் கேட்குறேன், ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ பிளான் பண்ணுறீங்க? எந்த பக்கம் அக்னி மூலையில் அடுப்பாங்கிற வைக்கணும், ஒரு பெட்ரூம் பத்தாது, இன்னொரு பெட்ரூம் வச்சுக்குவோம், மாடிப்படி எங்கே போடுறது, எப்படி வீடு கட்டினா அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லாயிருக்கும், எப்படி சௌரியமாக இருக்கும், பூஜை எங்கே வைக்கிறது இல்லையா, பணம் பணம் வைக்கிற பீரோவை எங்கே வைக்கிறது, எல்லாமே அந்த குபேர மூலையிலேருந்து ஈசானிய மூலை அது இது எல்லாம் கணக்கு பண்ணி பிளானிங் வந்து அவ்வளவு தூரம் ஒரு வீடு கட்டுறதுக்கு போடுறோம்னா 80-90 ஆண்டுகளுக்கு வளரக்கூடிய குழந்தை செல்வத்தை பெற்று கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன சென்ஸ் இருக்கு, நீங்கள் என்ன ஆய்வு எடுத்துக்கிறீங்கிறதான் இன்னைய தலைப்பு. அப்போ 80-90 ஆண்டுகளுக்கு வளரக்கூடிய அந்த ஒரு மனிதன் உருவாகின்ற காலகட்டத்தில் தாய் தந்தையர் கருதவம் செய்தவர்களாக, அவங்க அப்பா அம்மாவும் கருதவம் கொஞ்சமாக பக்திமானாவது இருந்திருக்கணும். நாம தவம் செஞ்சுதான் பிள்ளை பத்துக்கணும்.
சரி, அப்ப நாம அடுத்த ஜெனரேஷன் கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே. இப்ப நான் படிக்கிற காலத்துல தியானம் எடுத்துக்கிட்டது, என் பொண்ணு ஒரு அருணதி, பசங்க பிரம்மஞானம் முடிச்சவங்க. அப்ப அது மாதிரி நாம அடுத்த ஜெனரேஷனுக்கும் இந்த நல்ல ஞானத்தையும் விஷயங்களையும் கொண்டு செலுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? சரி, குழந்தை பிறந்துருச்சு வச்சுக்கோ, குழந்தைய தாய் பால் ஊட்டுகிற போது தாயினுடைய மனநிலை எவ்வளவு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அப்ப மனதுல வந்து காமக்ரோதாதிகள் இருந்தா அது அப்படியே அந்த பால் ஊட்டுதல் மூலமாக குழந்தைக்கு போகும். அதனாலதான் குழந்தைய இவ்வளவு ரொம்ப எதிர்மறையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, தாயானவள் பால் ஊட்டுகிற போது மனதில் இந்த கருணை, அன்பு, ஆன்மநேயம், பக்தி, இது மாதிரி நெறிகள்லாம் இருக்கணும். அப்போ இங்கே காணுகின்ற காட்சிகள் டிவியாவோ சினிமாவாவோ இருந்து அதெல்லாம் இங்கே உணர்வுகளை பாதிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் குழந்தைய ஃபீடிங் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ குழந்தையும் அதனால தான் பாதிக்கப்படுகிறது, புரியுதுங்களா? அதனால் அதே போல் குழந்தைய வளர்க்கும் போது பால் ஊட்டுறது மட்டும் இல்லை, உணவு கொடுக்கறத கூட சாத்வீக உணவு தேவைப்படுகிறது. மசாலா பொருட்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது நான் வெஜிடேரியன் என்று சொல்லக்கூடிய மாமிச உணவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும், அதுலேயே உப்பு புளிக்காரம் குறைவாக இருக்கணும். இப்படியெல்லாம் சாத்வீக உணவுகளை பற்றி நிறைய பகிர்ந்து பேசப்படுகிறது. இன்றைக்கு நாம் அறிந்து இருக்கிறோம் என்று சொன்னால் மிக ஆகாது. எனவே தான் கருவிலே குழந்தை இருக்கிற போது இசையிலே மனம் செலுத்துதல், ஆன்மீகத்திலே மனம் செலுத்துதல், யோகத்தில் மனம் செலுத்துதல், குழந்தைக்கும் அந்த கருத்து போய் சேரும்ங்கிறதுக்கு அபிமன்யு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். அதே போலத்தான் நல்ல உணவு வகைகள் என்று எடுத்துக்கொண்டா, இப்போ தாய் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கீரை, பேரிச்சம்பழம், நல்ல இயற்கை உணவுகள், நவதானியங்கள், பழங்கள் இல்லையா, முளைக்கட்டை தானியங்கள், பால், இது போன்ற ஆரோக்கியமான உணவுகள் நான் எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். அப்போ தான் குழந்தை நாளைக்கு பல காலம் சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா பொசுக்கு பொசுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சொல்லுவாங்க. அது என்ன, குழந்தைங்களுக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸும்மா. இந்த சளி பிடிக்குது இல்லையா, அதுக்கு என்ன அப்படின்னா இம்யூனிட்டி ரைஸ் ஆகிறதுக்காக, நோய் எதிர்ப்பு சக்தி ரைஸ் ஆகிறதுக்கான ஒரு ஃபேக்டர் தான் சளி பிடிக்கிறது. அதுக்கு வைத்தியம் பார்க்கலாமான்னு கேட்டால் டாக்டர்கிட்ட போய் ஊசி போடக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது. குழந்தைங்களை கொண்டு போய் அடிக்கடி சளி பிடிக்குதுங்க அப்படின்னு கொண்டு வைத்தியத்துக்கு போகக்கூடாது. அப்போ தான் அந்த சளியை எதிர்க்கிறதுக்குரிய பவர் நம்ம உடம்புல உருவாகுதுன்றாங்க டாக்டர்ஸே, இதை ஒத்துக்கிறாங்க. ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்னு அதுக்கு பேர். இள வயதில் சளி பிடிக்குது, அது வெயிலோ மழையோ பனியோ சளியோ இதெல்லாம் எதிர்க்கிற அளவுக்கு இம்யூனிட்டி ரைஸ் ஆகிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி ரைஸ் ஆகிறதுக்கு தானே ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள்னு கொடுத்துருக்காங்க. தவம் பண்ணால் மன ஒருமை இருந்தால் அந்த சக்தி அதிகரிக்குங்கிறது நம்ம புரிஞ்சிருக்கோமா இல்லையா? இதெல்லாம் நாங்கள் நாம் வகுப்பில் பார்க்கத்தான் செய்யணும். வான்காந்தம் ஜீவகாந்தம் தலைப்பு பேசியிருக்கோமா இல்லையா? இப்போ இதெல்லாம் சொல்கிறோம், சொல்கிறது இதெல்லாம் கேட்கவும் மாட்டேன், ஆனால் எனக்கு வாழ்க்கையில் பிணக்காக இருக்கேன்னா அந்த இடத்துல தான் நல்லதை கையில் எடுக்கிறதுல நீங்கள் உறுதிப்பாடாக இல்லைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அப்போ நாம் தனி மனிதன் நல்ல உடல்நலம், மூச்சு பயிற்சிகள், உடற்பயிற்சி, வாக்கிங், யோகம், ஆன்மீகம், மன ஒருமை, தியானம், கருமைய தூய்மை, அப்புறம் அதே போல் அந்த மன வாழ்க்கையை மேற்கொண்ட பெண் ரெண்டு பேரும் சேர்ந்தபோது அப்போ அந்த மனநிலைகள் ஆரோக்கியமான இணைப்பு, அதன் மூலமாக வரக்கூடிய அடுத்த மனிதன் உருவாகிற அந்த ஜென்ரேஷன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதனால் பிறந்த குழந்தை வளர்க்கிற முறையில் எவ்வளவு சிறப்பான ஒரு நலன்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குழந்தை வளர்ப்பு என்று நான் அடுத்த இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். ஏன்னா ஏதோ தெருவுக்கு ஒரு டஜன் நாய்க்குட்டி போடுது, ஏதாவது கணக்கு இருக்கா இல்லையா? இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்கு இந்த பிரச்சனை. ஆமாம், தெரியுதா? ஆனால் அந்த எத்தனை குட்டிகள் என்ன பிறந்தது, அது எத்தனை செத்து போச்சு, எத்தனை இருக்குது, என்ன வாழ்ந்ததுன்னு கணக்கு இல்லை. அதே போல் மனுஷன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆளுக்கு நாலு குட்டியை போட்டு போயிட்டே இருக்கேன். அப்போ இவன் ஏன் பெற்றான் என்று நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கே தவிர, இவன் ஏன் பெற்றான் என்று நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கே தவிர
இப்படி ஒரு அருமையான குழந்தையை பெற்றானேன்னு பெருமைப்படக்கூடியதாக இல்லை என்பதுதான் அங்கே வருத்தத்துக்குரிய விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ இளைஞர்கள் இன்று அடுத்த தலைமுறை வரும்போது, குழந்தை வளர்ப்பு என்று வருகிற போது, அந்த இளைஞர்கள் ஒரு லட்சியத்தோடு, நான் ஏன் பிறந்தேன், நான் என்ன சாதிக்க போகிறேன் என்றதெல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள கோச்சப் பண்ணி வளர்த்துறதும் தாய் தான். அப்போ பெண்களுடைய பங்கு பெரும்பங்கு, அந்த பெண்களுடைய பங்கு பெரும்பங்கு என்பதனாலே தான் பூப்பு எய்திய பருவத்திலிருந்து பெண்களுடைய மனநிலைகள், அப்புறம் மனவாழ்க்கைக்கு முன்னால் பெண்கள் எப்படி, பெண்ணின் சிறப்பு என்ன, கற்பு நெறியின் அவசியம் என்ன, யோகமும் பெண்களும் உடல்நலமும் யோகமும் மனநலமும் பெண்களும் இதையெல்லாம் தொகுத்து கருவளர் காலம், குழந்தை பேறு, குழந்தை பேற்றுக்கு பின்னர் மகளிர் என்று வரிசைப்படுத்தி ஒரு முழுமையான நூலாக நான் தயார் செய்திருக்கிறேன். இந்த நூலை விரைவில் பதிப்பகம் மூலமாக வெளியிட இருக்கிறோம் என்ற செய்தியை இதன் மூலமாக உங்களோட மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டு, இந்த ஒரு அருமையான உன்னதமான முயற்சி, ஒரு மூணு ஜென்ரேஷன், அடுத்தடுத்த தலைமுறை, மூணு தலைமுறையினர், அப்பா அம்மா, நாம் நம்முடைய மக்கச்செல்வங்கள் தூய்மை பெற வேண்டும், மாற்றம் பெற வேண்டும், மலர்ச்சி பெற வேண்டும். அப்போ இந்த மூன்று தலைமுறையினர் மாறுவதற்கு நாம் ஒவ்வொருவருமே அதற்காக பாடுபட வேண்டும். அப்பத்தான் அடுத்த நல்ல ஒரு மனிதன் உருவாகிறான் என்பதே இன்றைய சிந்தனை விருந்தின் நோக்கமாக இருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது நடைமுறை சாத்தியம்தான் என்று நான் உறுதி சொல்கிறேன். ஆனால் இதை நடைமுறை சாத்தியம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நாம தான் கையில் எடுக்கணும். யாரோ ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையில் நீ பார்த்து நேராக போகணும், இங்கே முகவடாம் போட்டு இப்படி போகாத இப்படி போகணும் சரி பண்ணி திருப்பி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா, யாராவது குச்சி எடுத்து அடித்து பிள்ளை வளர்க்குற மாதிரி இப்படி போகாத ஹை ஹைன்னு மாடு ஆடு ஓட்டுற மாதிரி முறைப்படுத்த முடியுமான்னா யாரும் யாரையும் திருத்த முடியாது. நாம் தான் தெரிஞ்சுக்கணும். நாம் தெரிஞ்சுக்கிட்டால் நாம் ஒரு அச்சீவராக வரலாம், ஒரு சாதனையாளராக வரலாம். இளைஞர்கள் லட்சியத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தால் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும். ஒரு புதிய மனிதன் இவ்வாறு தான் உருவாக வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாக்யலட்சுமி அம்மா, என்ன வர்றீங்க போறீங்க?